ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கிறோம், அதாவது 3 பர்னர் ஸ்டவ், ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ஸ்டவ் வாங்கிக்கிறோம். இந்த ஸ்டவ்வனுடைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் வந்து 20% வந்து ஃபாஸ்டர் குக்கிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற ஸ்டவ்லேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து குக் பண்ணுற டைம் வந்து 20% எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், குக் பண்ணலாம். அது ஒன்று. அதுக்கப்புறம் 72% வந்து தெர்மல் எஃபிஷியன்சி, அந்த ஹீட் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா, அதனுடைய எஃபிஷியன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த திறன் அப்படிங்கிறது 72% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்வேல் ஃப்ளேம் இருக்குது. அந்த ஸ்வேல் ஃப்ளேம் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக வந்து 2 பர்னர் அப்படிங்கிற ஸ்டவ் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் அந்த பாத்திரத்துக்கு. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளார் டைப்பு. அப்போ எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலுமே அந்த பாத்திரத்தில் ஈவனாக நம்மளுக்கு அந்த ஹீட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டபிள் கொடுத்துக்கிறாங்க. அந்த எக்ஸ்டெண்டபிள் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து கீழே க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கலாம், குறைச்சி வச்சுக்கலாம் அதுக்காக. அதுக்கப்புறம் மிக்சிங் சேம்பர், ட்ரைபேட் மிக்சிங் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துக்கிறாங்க. இது வந்து மிக்சிங் சேம்பர்னால் ஏரும் கேஸும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வரக்கூடியது ஒரு சேம்பர். அது வந்து பர்னருக்கு அடியில் இருக்கும். மற்ற ஸ்டவ்லையெல்லாம் ஒரே ஒரு ராடு இருக்கும், சிங்கிள் ராடு. அப்போது அது வைப்ரேட் ஆகும். ஆனால் இதில் வந்து வைப்ரேட் ஆகாது, நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். 3 பேட் இருக்குது இல்லைங்களா, அதனால நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆட் காட் ஜெட் அப்படின்னு, இது இன்செக்ட் எல்லாம் வந்து உள்ளே போகாமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஸ்வலாக ISI சர்டிஃபைடு, மற்ற எல்லா ப்ராடக்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்குறாங்க. அப்புறம் இந்த கிளாஸுக்கும் அதுக்கப்புறம் இந்த 3 பர்னருக்கு வந்து 5 இயர் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டு டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் வாரண்டி, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? இதில் வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் டாப் வந்து நல்லா ரிச் லுக்காக இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஒவ்வொரு பர்னருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து நாங்கள் இந்த பாத்திரம் கடையிலேயே பாத்திரம் வச்சு தான் வச்சு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கடாயி இதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன், அது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்னர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆல்ரெடி நான் சொன்னாலே ஸ்வேல் ஃப்ளேம் வருதுன்னு இந்த மாதிரி வந்து கொடுத்துக்குறாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து ஃப்ளேம் வந்து நம்மளுக்கு அந்த பாத்திரத்துக்கு கிடைக்கக்கூடியது. இந்த 2 பர்னரும் ஒரே மாதிரி தான், இந்த சென்டரில் இருக்கக்கூடியது நார்மலாக எல்லா ஸ்டவ்வுக்கும் வரக்கூடிய மாதிரி போட்டிருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நாப் மட்டும்தான் இந்த கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரேட்டுக்கு வந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த கிளாஸ் டாப் வந்து நல்லா ரிச் லுக்காக இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஒவ்வொரு பர்னருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து நாங்கள் இந்த பாத்திரம் கடையிலேயே பாத்திரம் வச்சு தான் வச்சு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கடாயி இதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன், அது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்னர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆல்ரெடி நான் சொன்னாலே ஸ்வேல் ஃப்ளேம் வருதுன்னு இந்த மாதிரி வந்து கொடுத்துக்குறாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து ஃப்ளேம் வந்து நம்மளுக்கு அந்த பாத்திரத்துக்கு கிடைக்கக்கூடியது. இந்த 2 பர்னரும் ஒரே மாதிரி தான், இந்த சென்டரில் இருக்கக்கூடியது நார்மலாக எல்லா ஸ்டவ்வுக்கும் வரக்கூடிய மாதிரி போட்டிருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நாப் மட்டும்தான் இந்த கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரேட்டுக்கு வந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இந்த புது ஸ்டவ்வில் ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பார்த்திங்களா, இங்கே வந்து ஸ்பில் ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறாங்க. நம்ம ஏதாவது பால் வச்சாலோ வேறு ஏதாவது பருப்பெல்லாம் வச்சா அது தண்ணி பொங்கிடு இல்லைங்களா, அது வந்து பொங்குனாலும் கூட நம்ம இதை மட்டும் எடுத்து தனியாக இந்த ஸ்பில் ட்ரே மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம், இது இதில் வந்து படாது. அதனால் இது வந்து இந்த ஃபெசிலிட்டி இது நல்லாயிருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியை நம்ம ஏதாவது நெய்யெல்லாம் உருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி வச்சுட்டு குட்டி பாத்திரங்களை வச்சு நம்ம எதாவது சூடு பண்ணுறது, டீ சூடு பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா சீட்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பர்னர் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும்னா அதுக்கு ஒன்று கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், இது வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப இது பண்ணக்கூடாது. இதனுடைய எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு வந்து 13 போட்டிருக்காங்க எம்ஆர்பி. நாங்கள் வந்து 10.5 வந்து வாங்கினோம். இப்போ ஒரு ஸ்வீட் பண்ணிடலாமா, கேசரி பண்ணலாம் புது ஸ்டவ்ல. இப்போ பாருங்கள் இந்த நெய்யெல்லாம் நம்ம சூடு பண்ணணும், ஏதாவது ஸ்வீட் பண்ணுறக்கு அப்படின்னா இந்த குட்டி கப்பும் கூட நம்ம இதில் வச்சுக்கலாம். அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம், கடாய் சூடாக இருக்கட்டும். 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்குறேன், இதை நல்லா உருகி வரட்டு. இப்போ இதுக்கு முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். இப்போ முந்திரி போட்டுக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. திராட்சை போட்டுக்கலாம், நீங்கள் கருப்பு திராட்சை இருந்தாலும் கருப்பு திராட்சை போட்டுக்கோங்க, அல்லது வந்து இந்த நார்மலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணக்கூடிய திராட்சை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா பலூன் மாதிரி ஆன உடனே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் 1 கப்பில் 1 கப்பு வந்து நம்ம ரவை போ நல்லா வறுத்துக்கலாம். சைடில் அப்படியே நம்ம தண்ணி வச்சுக்கலாம், நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ வந்து நல்லா நம்ம வறுத்து வச்ச ரவை வந்து ஆறிச்சு இல்லையா, அது தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த கப்பில் நம்ம ரவை எடுத்த 1 கப்பு, இந்த மெசரிங் கப்பில் இதில் 3 கப்பு தண்ணி, கொதிக்க வச்ச தண்ணி நம்ம ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து நல்லா கைவிடாமல் வந்து நல்லா கிளறிக்கணும். இப்போ கட்டி கட்டாது, நல்லா நம்ம வறுத்துருக்குற ரவை இல்லைங்களா, அதனால் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றின உடனே கைவிடாமல் நல்லா கிளறிக்கணும். இப்போ வந்து நம்ம கலர் கொஞ்சமாக வந்து இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன், இந்த லெமன் எல்லோ மாதிரி இருக்குது, லைட்டாக ஊற்றுனால லெமன் எல்லோ மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது அளவாக நீங்கள் எவ்வளோ வேணுமோ லைட்டாக போட்டால் போதும். இப்போ நல்லா திக்காய் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் பவுடர் வந்து நம்ம 4 ஏலக்காய் வந்து நான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்தளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இனி வந்து நம்ம சுகர் சேர்த்தும் போது நல்லா இலகி வரும், அப்போ கரெக்டாக இருக்கும். சுகர் வந்து அதே கப்பில் 1/4 கப்பு எடுத்துருக்குறேன் நான். இது நாட்டு சக்கரை தான் நான் சேர்த்துறேன், நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வந்து டஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதனால் நான் டைரெக்டாக வந்து சேர்த்திட்டேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியில் 1 கப்பு தண்ணி எடுத்து நம்ம மெசர் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியிலையே நம்ம கரைச்சி எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் நம்ம ஊற்றும் போது குறைச்சிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் வந்து நெய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம நெய் எடுத்த கப்பலையே 2 ஸ்பூன் திரும்ப ஆயில் நான் வந்து எடுத்துட்டேன், அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி வரும்போது தான் இதுதான் சரியாக பக்குவம். அந்த கேசரிக்கு வந்து நல்ல தளர்வாகவும் இருக்குது, நல்லா சுருண்டு வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம், ரொம்ப திக்காக இல்லாமல் தளர்ச்சியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம முந்திரி திராட்சை வந்து வறுத்து வச்சுக்கிற நெய்யில் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு.
சூப்பரான கேசரி, நல்லா சாஃப்டா. தியா, கேசரி சாப்பிடலாம் வா. தியா இங்க வா. இந்த ஸ்டவ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக உங்களுடைய லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நலிஞ்ச சுந்தர்ஸ் கிச்சன் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். பாய்.